அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடி ஒன்றில் முன்னாள் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், விவரங்கள் சொல்லு. வணக்கம் அருணே. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்று காலை சரியாக 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் எளிமையாக சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக இத்தொகுதிக்கு உட்பட்ட 238 இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த வாக்குப்பதிவானது தற்போது வரை விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் காத்திருந்த வாக்களித்து வருகிறார்கள். தற்போது 11 மணி நிலவரப்படி 27.89% வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. காலை 9 மணி வரை 10.10% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது அடுத்த 2 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதமானது அதிகரித்துள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கிடையே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வருவதாகவும் இது மட்டுமல்லாமல் கட்சியினர் ஆங்காங்கே ஒன்று சேர்ந்து தங்களது கட்சி சின்னங்களை அடையாளப்படுத்தி வாக்களிக்க வரக்கூடிய வாக்காளர்களிடம் விதிமுறைகளை மீறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆங்காங்கே புகார்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த நிலையில் குறிப்பாக ஈரோடு பழைய பேருந்து நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இரட்டை இலக்கி வாக்களித்தால் கை சின்னத்தில் லைட் எரிவதாக ஒரு பரபரப்பு புகாரானது எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று அவர் இது தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அப்போது அங்கு இருந்த தேர்தல் அலுவலர்களிடம் அவர் இது குறித்து அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். இதனால் அந்த வாக்குச்சாவடியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே 45வது எண் வாக்குச்சாவடியில் இதே போல் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆங்காங்கே அடுத்தடுத்து இது போன்ற கோளாறுகள் ஏற்பட்டு இருப்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த சந்தேகங்களை எழுப்பதாகவும் அதிமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை அந்த வாக்காளர்களுக்கு கையில் வைக்கக்கூடிய மரியாதை உடனடியாக அழிந்து விடுவதாக ஒரு அதற்கு மாநகராட்சி ஆணையாளரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமானும் குமார் அவர் பதில் தெரிவித்திருந்தார். எந்த ஒரு புகாரும் இல்லை, அது தவறான தகவல் என அவர் தரப்பில் ஒரு வெளியிட்டிருக்கிறார். என பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் எனவும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்த நிலையிலேயே தற்போது இந்த சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அந்த இரட்டை இலக்கு அளிக்கும் வாக்குகள் கை சின்னத்தில் எரிவதாக வெளியான புகாரை அடுத்து அந்த பகுதியில் அதிமுகவினர் ஏராளமானோர் திரண்டதால் ஒரு பதட்டமான சூழலே ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு பதட்டமான சூழல்களுக்கு மத்தியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வாக்குப்பதிவின் நேரங்களில் வாக்காளர்கள் அனைவரும் தற்போது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆர்வம் காட்டி வருவதையும் நம்மால் ஒரு புறம் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதன்.